அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம வீடியோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைக்காய் வறுவல் இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் இது வந்து உள்ளார நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது எப்படி பண்ணலாங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு நம்ம இன்றைக்கி வந்து என்னென்ன எடுத்துக்க போகிறோன்னா ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்க போகிறோம் அண்ட் ஒரு எலுமிச்சை அளவு புளி உருண்டை எடுத்துக்க போகிறோம் இந்த வாழைக்காய் வந்து நல்லா தோல் நீக்கி இந்த மாதிரி ஷேப்ல நல்லா வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க லைட்டாக கிரீன் தோல் இருக்க மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க தான் வந்து நமக்கு உடையாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கதுல நம்ம அந்த புளியை வந்து நல்லா எந்த அளவு தண்ணி கரைச்சி எடுத்துக்க முடியுமோ அதை மாதிரி எடுத்து சேர்த்துக்கிட்டோம் இதில் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து இதை வேக வச்சுக்கணும் இது வந்து ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும் ரொம்ப வேக வெட்டுறாதீங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந் வந்திருக்க அளவில் நம்ம வந்து இதை நிப்பாட்டிடலாம் நீங்கள் வேக வைக்கும்போதே மஞ்சள் சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு கலர் வந்து வாழைக்கால வந்து நல்லா கலர் கிடைக்கும் இல்லைன்னா வந்து கருப்பாக டார்க் ஆகிடும் இப்போ நம்ம மூடி போட்டு இதை வேக வச்சுருக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு அந்த புளி தண்ணியோட வெந்து கரெக்டாக இருக்குது லைட்டாக அந்த புளி தண்ணி வந்து சாந்த மாதிரி நமக்கு இருக்குது இப்போ இதோடு வந்து நம்ம தேவையான பொருள் வந்து நம்ம வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணி பரட்டி எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதில் நார்மலான குழம்பு தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தூள் கூட போட்டு ட்ரை பண்ணலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இதோட வந்து கார்ன்ஃப்ளவர் தூள் வந்து நம்ம வந்து ஒரு 2 ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் தூள் போடணும் கார்ன்ஃப்ளவர் தூள் போட்டால் தான் நமக்கு வந்து அந்த சாந்து வந்து வாழைக்காயை வந்து நல்லா இருக்கும் அதோட வந்து தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும் நீங்கள் தேவைப்பட்டால் மஞ்சளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா ஒரு மிக்ஸாக கிளறி விட்டுக்கோங்க இதை நீங்கள் கையில் போட்டு கிளறதுனாலும் கிளறிக்கலாம் நான் இன்றைக்கி வானல்லே அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு தேவையான உப்பு வந்து மசாலாவில் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வர நம்ம வந்து ஊற ஊறவிட்டால் போதுமானது ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்கோம் புளியிலே அதனால் இந்த மசாலாலாம் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சா போதுமானது இப்போ நல்லா எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இதை கொஞ்சம் நேரம் ஊற விட்டு எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமாட்டி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும் தான் ஸோ பாருங்கள் எந்தளவு நான் திக்காக மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு வாணல்ல எண்ணெய் விட்டு எண்ணெய் காய வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சிச்சா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துப்போம் எண்ணெய் ஓரளவு நல்லாவே காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு துண்டுங்களாக எடுத்து வாணலில் போட்டுக்கலாம் இது நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து வாழைக்காய் வந்து வெந்திருச்சு தேவையான அளவு ஸோ நம்ம பொறிச்சு வந்து எடுக்கணுன்னா நம்ம வந்து கம்மியான தீ வச்சுக்கிட்டோன்னா தான் வந்து நமக்கு பொறிச்சு எடுக்கிறது கரெக்டான நிறத்தில் வரும் தீ ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லுமே கருகிடும் நீங்கள் தீ கம்மியாக வச்சிங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் நமக்கு வந்து கரெக்டாக மீன் மாதிரி நமக்கு வந்து அது பொறிச்சு கிடைக்கும் ஸோ ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க இது யூஷுவல் எல்லா பொருளும் வறுக்கிற மாதிரி தான் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறமாட்டி மாட்டி நாம் திருப்பு போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா பொரிய விடலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணச்ச நல்லா வாழைக்காயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் சைவம் விரும்பி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செய்யும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இதை எடுத்துப்போம் இப்போ நம்ம எல்லாமே பரட்டி போட்டாச்சு இன்னொரு சைடும் நல்லா ப்ரௌனாக வரட்டும் பாருங்கள் இப்போ நமக்கு நல்லாவே வெந்துருச்சு இதை நம்ம இன்னும் எடுத்துடலாம் இதே போல் நம்ம எல்லா வாழைக்காயும் பொறிச்சு எடுத்துப்போம் பாருங்க சூப்பராக டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் நமக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம வருத்தெடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இது வாழைக்காய் வருவல் நம்ம நிறைய மாதிரி ட்ரை பண்ணியிருப்போம் அதில் ஒரு மெத்தட் தான் இது இது ரொம்பவே சாப்பிட நல்லாயிருக்கும் அண்ட் சாஃப்டாக இருக்கும் அண்ட் வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப நன்றி